ஐயா, எங்களுக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு சாயங்காலம் பொழுது போறதுக்குள்ள அட்லீஸ்ட் ரெண்டு குடும்பத்தையாவது கெடுக்கணும். அவன் நாசமா போய் ரோட்ல போற அந்த சுவாரஸ்யமான காட்சியை இந்த கண்ணால பார்த்தாதான் ராத்திரி நிம்மதியா தூக்கமே வருது. ரெண்டு குடும்பத்தை கெடுத்தா போருமா? அட்லீஸ்ட் ரெண்டு குடும்பம். நல்ல கொள்கைப்பா. எங்களுக்கு யாரு நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காதுங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். எதுக்கே நீங்களாம் அலையிறீங்க? எதுக்கு அலையிறீங்க சார்? எங்களுக்கு சிலையே வைக்கணும். எதுக்கு இந்த மாதிரி கொள்கையை வச்சுக்கிறது? அட பாவிங்களா, உங்களுக்கு சிலை வச்சா பல வீட்டில் உழவு வச்சிருவீங்களா ஐயா? ஐயா, எங்களுக்கு கல்யாண ஊடா இருந்தாலும் சரி, கருமாதி ஊடா இருந்தாலும் சரி, ஒண்ணுதான், அந்த வீட்டில் போய் போட்டுருவீங்க மண்ணுதான். ஏதோ நாலு பேரை களைச்சு விட்டு அதை வேடிக்கை பார்க்கணும், அவன் நிம்மதி இல்லாம அலையணும். எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. நானும் அந்த துக்கத்துக்கு போயிருந்தேன். செத்தவரை தூக்கி செவுத்து ஓரத்தில் சாத்தி வச்சுட்டு அவரோட மேவன் உக்காந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த செத்தவரோட அண்ணன் வந்துக்கிட்டு இருந்தார். இந்த பையன் நேராக ஓடி போய் அவர் காலை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு, பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா அப்படின்னா. இந்த ஆள் ஆடி போய் அப்படியே பார்த்தான். அங்கே இருந்து ஒரு பெருசு எந்திரிச்சு வந்துச்சு. எங்க குரூப்ல உள்ள பெருசு, நன்மை செய்யக்கூடிய குரூப் அப்படியே வந்துச்சு. பாத்தீங்களா தம்பி, நேத்து வரையிலும் நல்லா தான் இருந்தான். உங்களுக்காவது பிரஷர் இருக்கான், சுகர் இருக்கான், ரெண்டு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, போய் சேர்ந்துட்டான். இந்த காலத்துல எல்லாம் ஆண்டவன் நல்லவனை எல்லாம் விட்டு வைக்கிறதே இல்லை தம்பின்னு ஒரு பிட்ட போட்டான், குண்ட போட்டான். இந்த ஆளு ஏண்டா இந்த இளவு வீட்டுக்கு வந்தோம்னு நினச்சிக்கிட்டு போய் படுத்தவன் நாயா பாடி ஆயிட்டான். இளவு வீட்டுக்கு வந்தவனுக்கு இளவு கொண்டாடுற குறிப்பியா எங்க குறிப்பு? இது மாதிரி ஒரு கூட்டமே புறப்பட்டு இருக்கீங்க, அதை மாதிரி கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறது குண்டு போட்டுக்கிட்டு இருக்கின்றீங்க. அடுத்து ஐயா, எந்தெந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு நாங்க நாலு வெரைட்டிஸா பிரிச்சு வச்சிருக்கோம். அட பாவிங்களா, குடி கெடுக்கிற கூட்டமே நீங்க நாலு விதமா எப்படி பிரிச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடியே போனான்னா இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இவன் சேர்ந்தாலும் சேர்ந்ததுதான், பிரிஞ்சாலும் பிரிஞ்சதுதான். அட, சேர முடியலன்னா செத்தாலும் செத்ததுதான் எங்க வேலை மிச்சம். அப்பா, அதே ஒரு பொண்ணு ஒரு பையன் சும்மா அப்படியே 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 உரசிக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இவங்களை நாங்கள் லேட்டாக தான் கையை வைப்போம். ஏன் தெரியுமா? என்றைக்குமே பழத்தை கையில் வச்சுருக்கவன்ட்ட பிடுங்கினா நல்லா இருக்காது, அவன் ரெண்டு வா தின்னதுக்கு அப்புறம் பிடுங்கணும். அப்போ தான் வேதனையாக இருப்பான், நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன கொள்கையா, என்ன கொள்கையா? அதே ஒரு பொண்ணு ஒரு பையனும் சும்மா ரொம்ப உரசு ரொம்ப உரசு உரசுன்னு உரசிக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் அடுத்தவன் கொண்டாட்டிய தள்ளிக்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். எப்பா உன் ஆராய்ச்சி கொடுங்க, பிஹெச்ஏ கொடுக்கலாம் போல இருக்க ஐயா. அடுத்து நாலாவது வெரைட்டிஸ் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பொம்பளை வேற நான் நல்லா கேட்டுக்கணும், நல்லா ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்ற விஷயத்த நான் நல்லா கேட்கணுமா? இது நல்லா இருக்காங்க ஏங்க, நீங்களே யோசிச்சிங்க. ஐயா, ஒரு பொம்பளை பின்னாடி போய் ஒரு நாலடி கேப்புல சனிய வந்தா வருது வராட்டினா போதுன்னு ஆம்பளை முன்னாடி போறான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பெத்துட்டான்னு அர்த்தம். இவனுக்கிட்ட நாங்க எந்த வீட்டை போட்டாலும் நச்சுன்னு உட்காரோம். ஒண்ணும் இல்ல, பின்னாடி வர்றது யாரா உங்க பக்கத்து வீட்டு அம்மாவான்னு கேட்டா போதும், அந்த பொம்பளை வீட்டுல அவனை பெரட்டு பெரட்டுன்னு பரட்டி எடுத்துச்சிடும். ஏண்டா நேத்து புள்ள பக்கத்து வீட்டுக்காரியோட தான் போயிட்டு இருந்தியா? அப்படின்னா அவன் என்ன ரோட்ல வச்சு பிடி கேட்டு விட்டான் அப்படிங்க. அப்பா, உங்களை விட்டா கவுந்தியர்களையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு, மகாத்மா காந்தியடிகளையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்பா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சா நாட்டில் எந்த கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியுமா? இந்த மாதிரி சில பெருசுங்க அங்கங்கே நுழைஞ்சி இதை போன்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எந்த கணவன் மனைவி சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காம கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சா போகிற எல்லாம் நுழைஞ்சி அப்படியே அப்படி அவங்கள பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருது. உலகத்துல உன்னதமான ஜோடி, பொருத்தமான ஜோடி, புனிதமான ஒரு ஜோடி இருக்கு, அதுதாங்க செருப்பு. சரி சார், செருப்பு பிஞ்சு போச்சுன்னா தச்சு காலில் போட்டுக்கலாம். செருப்பை நஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? காலுக்கு உதவாத செருப்பை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்கால நடந்து வந்துடலாம்.
ஒத்து வராத குடும்பத்தில் குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் தனியாக வந்து சாதிச்சு காட்டுனாங்க. எவ்வளவு கொடுமையெல்லாம் தாங்கி வந்தோமோ அந்த கதையை பத்தி சொல்ல வந்திருக்குங்க. அதாவது பொருத்தம் இல்லாம வாழற இந்த வாழ்க்கையை விட, சேர்ந்து வாழறதை விட பிரியறதே மேல். பிரியறதே மேலுங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு அடு கொடுமைப்படுத்துவாங்களே, இப்ப நினைச்சேன் எங்க அண்ணன் தண்ணி வரலங்கயா, எங்க அண்ணன் ரத்தம் வருதுங்க, அந்த அளவுக்கு கொடுமையை நான் தாங்கி இருக்கேங்கய்யா. எங்க அம்மா அழுதுகிட்டே சோறு போடுவாங்க, சோறு திங்கும் போது இந்த சோத்தை மனசு திம்புவான்னு தூக்கி எறிவாருயா சோறை. அந்த சோத்தை பொறுக்கி எங்க அம்மா எங்களுக்கு தண்ணியில் அலாசி புழிஞ்சு எங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்க ஊர்ல வறுமைங்க. இவ்வளவு தாங்கி எங்க அம்மா வாழ்ந்தது ஒரே காரணம், இந்த மனசு திருந்துவானான்னு பார்த்தாங்கய்யா. திருந்துற மாதிரி தெரியலையா ஏமா, இப்படி தினசரி செத்து செத்து சுண்ணாம்பாவத விட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமான்னு நினைச்சவன். எங்க அப்பா அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா, இன்னொருத்தனோட பொண்டாடி கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே என் குடும்பம் வறுமையில இருந்தது, மீண்டும் வறுமையில தள்ளப்பட்டேன். எங்க அம்மாவும் பாட்டியும் வயசான பாட்டி தடுமாறு இல்லைங்க, அதுக்கோசரம் 5 ரூபாய் கூலிக்கு வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்க. 5 ரூபாய்க்கு போனாதாங்க அன்னைக்கு எங்க வீட்டுல அடுப்பெறியும். அந்த கஷ்டத்தில என்னால வீட்டுல பார்க்க முடியலைங்க. 5 ரூபாய் வேலைக்கு வந்தேங்க, இன்னைக்கு வாரம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க. எங்க அம்மாவும் பாட்டி உட்கார வச்சு சோறு போடுறேன். 5 ரூபாய் வேலை இருந்து நான் 10 ரூபாய் வேலைக்கு வந்தேங்கய்யா. பக்கத்து கடையில் நான் வேலை செய்யறீங்க கடையில 50 ரூபாய் லாட்ரிசியில் எங்கள் அப்பாவுக்கு விழுந்ததுங்க. 10 ரூபா தானே கொடுத்து உதவி பண்ணலீங்க எங்கள் அப்பா. அந்த அளவுக்கு நாங்கள் ஆபாத போயிட்டோங்க எங்கள் அப்பனுக்கு. இப்படி ஒரு அப்பன் தேவையா எங்க எங்களுக்கு, இப்படி ஒரு அப்பன் தேவையா? இன்னைக்கு தம்பி நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, அவன் கையை பார்த்தா தெரியுங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. எங்கள் அப்பா நடந்து போனா அவன் அப்பா போறான்னு சொல்லி போனமா சொல்ல மாட்டான், ஓடி போறான் போறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவான் என் தம்பி. ஏன்னா என் தம்பி விட்டுட்டு போகும்போது 5 வயசுங்க அவனுக்கு. அதேமாரி நானும் எங்கள் அம்மாவும் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தோம். வளகாவுக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் வந்தது, அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க. ஏன்னா 2வது பொண்டாடி வந்திருந்தாங்க. வரும்போது வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாசமா இருக்கு நேர மாசமா இருக்கு வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான மூதாட்டி வந்து என்ன நிறைஞ்சு சுமங்கலும் அம்மா நீ வளையல் போடுமா அப்படின்னாங்க. எங்க அம்மா தயங்கி தயங்கி இருந்த நாமள வாழ வட்டியே இருக்கிறோம், அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்மளே தான் சொல்லுவாங்க. நாங்க அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க, ஏன் தயங்கி நிக்கிற, நீ என்ன தப்பு பண்ணனது போற வீட்டுக்காரரு, நீங்க வந்து தப்பு தயங்கி தயங்கி நிக்கிற, நீ வளையல் போடு. அந்த அம்மா 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப பெருமைப்படுறேன், ஒரு ஓடி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு வாழ வட்டிய பையன் சொல்லிக்கிற பெருமைப்படுறேங்க. இதுதான் போட்டுங்க. அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2வது பொண்டாடி, எங்க வீட்டுக்காருக்கு 3 பவுன் சைன் போட்டேன், 3 பவுன் சைன் பண்ணி போட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வந்து வீட்டுல அழுதாங்களே, அந்த அழுவ எங்க அம்மா அழுத என்னால தாங்க முடியாதுங்க. வீட்டுல பையனுக்கு முன்னாடி அழுத பையன் வந்து தாங்கிக்க மாட்டான்னு வீட்டுல வந்து குமரி குமரி அழுதாங்க. குருவி சேத்துன மாதிரி நான் வீடு கட்டுறது சேத்தனுங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 4 பவுன் எங்க அம்மாவுக்கு தெரியாத கடையில போய் 4 பவுன் பண்ணி எங்க அம்மா கழுத்துல போட்டேங்க. எங்க அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்க அப்பன் கூட பொழைச்சதை விட உன்னை பெத்தது சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க. அந்த சொல்லுதாயே உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு என்னை முயற்சி வச்சுது. உன் பேரு ராஜேந்திரன், உங்க அம்மா கழுத்துல நீ போட்ட நகையில நகை தங்கமோ என்னமோ எனக்கு தெரியாது, உங்க அம்மா பெத்தெடுத்த நீ தாயா தங்கம், நீ தாயா சிங்கம். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒண்ணு தோணும் தெரியுமா, இதே ராஜேந்திரன் ராஜேந்திர ஆகிய நான் என் தங்க கல்யாணின்னு ஒரு படம் எடுத்தேன். சின்ன பிள்ளையில அப்பங்காரம் செந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போனோம்னு அம்மாவா ஸ்ரீதி வித்யா நடிச்சிருப்பாங்க, அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன். பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும் போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பங்கரட்டா நடிச்சவன் தேடி வருவான் கை காலெல்லாம் பாதிக்கப்பட்டு. அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன். அப்ப சொல்லுவான், பச்சை மரத்துல தச்ச ஆணி தச்சதுதான், பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சது வச்சதுதான் அந்த பையன் போராடுவான். அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா. இதெல்லாம் ஏதோ கதை நினைப்பீங்க, கதை இல்லைங்க, பலரோட வாழ்க்கை. இந்த நிலைமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவானா? எங்க அப்பா செத்து கிடந்தாருன்னா அழுவ மாட்டேன். எங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு துளி வந்தா என்னால தாங்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு எங்க அப்பா வெறுக்கறேன்னா காரணம் நீங்களே புரிஞ்சுக்குங்கய்யா. நீ சொல்லவே வேணாம், என்னால ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போதே என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால், ஆம்பளை புருஷன் ஒரே ஒரு 3 முடிச்சு போட்டதுக்காக என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள்? பொங்க மாட்டாளா? அவ பொங்க வேணாம், பெத்த புள்ள பொங்க மாட்டானா?
ஐயா இப்படியெல்லாம் குடிகாரங்கிட்ட பொழைக்கிறதால ஒரு பொழப்பாயா, டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாயா, நிம்மதியா? இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட, சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதே மேல் என்று இந்த ராஜேந்திரன் சொல்கிறார். அன்பில்லாத காட்டிலே அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே அதிர்ஷ்டமில்லா பொண்ணுக்கு தான் சேர்த்து வைக்க வழி இல்லை. இந்த பாட்டு அந்த படத்துக்காக எழுதுறீங்க, என் வாழ்க்கைக்காக எழுதின வரி. விவாகரத்து வருதுன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? கணவன் மனைவி விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோட வாழ்ந்தா விவாகரத்தே வராதுங்க ஐயா. 16 வயசுல எங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்க, 22 வயசுல எங்க அம்மா வாழ்க்கையே முடிஞ்சு எங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா எப்பேற்பட்டாலு, அவரு குடிக்கிறாரோ இல்லையோ, ஃப்ரெண்டு குடிக்கிறேன்னு கேட்டா போதும், அவரு கையில காசு எல்லாம் நிலத்தை வித்து கூட கொடுத்துருவாரு. அவங்களுக்குள்ள எப்படி விவாகரத்து வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா வந்து அவங்க மாமியார் வீட்டை பத்தி தப்பா பேசுறது, எங்க அம்மா வந்து அவங்க மாமியார் வீட்டை பத்தி தப்பா பேசுறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் முத்தி பின்னாடி அவங்க எதுல வந்துங்க ஐயா நின்னாங்க, விட்டு கொடுக்காதனால விவாகரத்துல வந்து நின்னாங்க ஐயா. விவாகரத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பாதிக்கப்பட்டது யாருங்க ஐயா? நீதான், நான் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. பிளஸ் டூ வந்தேங்க ஐயா. நம்ம அம்மா தான் நம்மளை நல்லா தானே படிக்க வைக்கிறாங்க, அப்ப என்ன கவலைன்ட்டு பிளஸ் டூ வந்தேங்க ஐயா. பிளஸ் டூல என்னை ஒரு டீச்சர் கேட்டாங்க ஐயா, உங்க அப்பா பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னாங்க ஐயா, நீ உங்க அப்பா பேர் இன்சில் போடாம உங்க அம்மா இன்சில் போடுற அப்படின்னு கேட்டாங்க. அங்க போய் திரும்ப பிளாஸ் பேக் ஆரம்பிக்க முடியுமாங்க ஐயா? நான் சொன்னேன், நீ ஆனா நான் சுட்டுமா இன்சியலா அம்மா பேரை போட்ட என்ன, படைச்சவன் பிரம்மா, பிரம்மாவனம் பார்த்தது இல்ல, என்ன பெத்தது எங்க அம்மா, என்ன வளர்த்தது எங்க அம்மா, எனக்கு ஆளாக்குனது எங்க அம்மா, எங்க அம்மாவோட பேரை இன்சியலா போட்ட என்ன தப்புன்னு கேட்கணும். அப்ப கேட்டதுக்கு அப்புறங்க ஐயா என் மனசு ரொம்ப வேணப்படுச்சு. நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு அன்பு செலுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம நம்ம அவரோட இன்சல் போட்டிருந்தா நம்மள இப்படி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? அந்த பிள்ளைக்கு அப்பா கூட வந்தாரு, நமக்கு வரல. அந்த பிள்ளைக்கு அப்பா அப்படி செய்யறாரு, நமக்கு செய்யல. அப்படின்னு என் மனசுல ஒவ்வொரு ஏக்கங்களும் வேதனைகளும் உண்டாச்சுங்க ஐயா. அப்பா சேரணும்னு அன்னைக்கு நான் நினைச்சேன், இன்னைக்கே நினைக்கிறேன். அவங்க அப்பா பிரிஞ்சதுனால அவங்க சொல்றாங்க, ஆனா எங்க கூட இருந்தே சார், நான் 10th படிக்கல, நான் இன்சல மாத்திட்டேன் சார், எங்க அப்பா இன்சல தான் சார் நான் போடுறேன். அவங்க சொல்றாங்க பிரிந்து வாழ்றேன், சேர்ந்து வாழ்ந்துட்டே இப்படி சொல்றாங்கன்னு. ஆனா இது வரைக்கும் சார் எங்க அப்பா ஒரு வார்த்தை இனிமையா கேட்டு நான் கேட்டது இல்ல சார். அந்த அனுபவிச்சு பார்த்தா தான் சார் தெரியும் அதனோட ஒவ்வொரு வேதனையும். இன்னைக்கு அவங்க அம்மா கூட தனியா இருந்து தனி மரமா இருந்து நல்லா படிக்கிறாங்க சார், ஆனா எங்க அப்பா கூட இருந்து அத்தனை வேதனையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். அது ஒவ்வொரு வேதனையும் அவங்க கூட இருந்து அனுபவிச்சு பார்த்தா தான் சார் தெரியும். ஐயா கேக்குற மாதிரி, இவங்க கேக்குற மாதிரிதான் சார், இவங்க பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தான் எங்க அம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. டைவர்ஸ் வாங்கிதான் சொல்றேன், ஆனா அவங்க குடுக்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அதுதான் சொல்றேன், டைவர்ஸ் வாங்கலான்னு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா சார்? நாளைக்கே இவங்க அப்பா இப்படி எங்க அப்பா கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஐயா அவங்க அம்மா டைவர்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா, அவங்க ஏன் தெரியுமாங்க ஐயா வாங்க மாட்டேங்கிறாங்க? பிள்ளைகளோட எதிர்காலம் கையெழுத்து நினைச்சு வாங்காம இருக்கிறாங்க ஐயா. இல்லைங்க பின்னாடி பாதிக்க என்ன மாதிரி அவங்க பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது பாத்தீங்களா? அதனால அவங்க அம்மா என்ன வாங்காம இருக்காங்க. சமுதாயத்துல ஒரு பொண்ணு கணவன் இல்லாம இருந்தா என்னங்க ஐயா சொல்லுவாங்க? கணவன் இருந்து கூட இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க சமுதாயத்துல? அதேதான் அம்மாவும் சொன்னாங்க. எப்படி தெரியுமாங்க ஐயா சொல்லுவாங்க? எங்க அம்மா நடந்து 4 பேர் நடந்து வீதியில் போறாங்கன்னா எங்க அம்மா எதுக்கு அப்புறம் வந்தா போதும், வாழா வெட்டி வந்துட்டாளா இன்னைக்கு போலப்பா. அம்மாவதான் அப்படி சொல்றாங்கன்னா நான் போன எழுதி சொல்லுவாங்க, பெத்த பிள்ளை வந்துட்டாளா இன்னைக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. சொன்னாங்களே ஊர்ல இப்படி பேசுது, நேனு ஊருக்கு பயந்துருந்தா இன்னைக்கு வாழ முடியாதுயா. ஒரு தீபாவளி வந்ததுன்னா என்ன ஆசைப்படும்? பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை வரும், புது சொக்கா போட்டுன்னு ஆசை வரும். இதே மாதிரி எங்க அப்பா டே இதனால உன விட்டுட்டேன், ஒரு துணி எடுத்தாரேன் நோம்பிக்கு, அப்ப துணி போட்டுக்கடான்னு சொன்னாரு. சரி அப்பதான் இப்படி சொல்லிட்டாரு துணி எடுத்துட்டு வருவாரேன்னு. தடத்த தடத்த வேலை செய்யற இடத்துல பாத்துங்க, மணி 12 ஆச்சு. எங்க அம்மாட சொன்னேன் உங்க அப்பா துணி எடுத்து வாங்க மாட்டாரு, அது ஏதோ டாக் மார்சல் இருப்பாரு, காதுல போட்டுக்கிற கமலு கழட்டி துணி எடுத்து கொடுத்தாரு எங்க அம்மா. அந்த அம்மா பெருமையை நினைப்பட அப்பட பெருமையை நினைப்படான். ஐயா ஐயா சமுதாயத்தை பத்தி காலப்பட்ட சோதிங்க முடியாதயா, நமக்கு பசிச்சா 40 சோர்ந்திங்கனோ. சபாஸ், எனக்கு விவரம் தெரியாதல்ல, வயசுல எங்க அப்பா தப்பு செஞ்சுட்டு போயிட்டாருங்க ஐயா. அப்ப தப்பு செஞ்சுட்டு போனவர் இப்ப திருந்தி இருக்கிறான்ற நம்பிக்கையில தானுங்க ஐயா நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்றேன். தப்பான முறையில சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சொல்லலையே. இந்த பொண்ணு அப்பா அம்மா சேர்ந்திருக்கணும்னு சொல்றது நியாயம், கண்டிப்பா உண்மை சேரட்டும் நம்மளுக்கும் ஆசையில. ஆனா இந்த பொண்ணு ஒன்ன மறந்துடுச்சு, அந்த பொண்ணு குழந்தையா இருக்கும் பொழுது பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த புருஷன் ஏயா பொண்டாட்டிட்ட பிள்ளைய விட்டுட்டு போறான்.
இவள் மீது பொறுப்பே இல்லாத ஒரு தந்தைக்காக இவள் இவ்வளவு மாட்டாடுவது உண்மையிலே வேதனையா இருக்குதுயா? மேடம் ஒரு நிமிஷம், எங்க அப்பா விட்டுட்டு ஓடி எல்லாம் போகல, ரெண்டு பேரும் சம்மதிச்சு விவாகரத்து வாங்கிட்டு தான் வந்தாங்க. அன்னைக்கு உங்க அம்மா உன்னை வளர்க்கறதுக்கு எத்தனை அவலப்பட்டாங்க, கேவலப்பட்டாங்க, ஊரார் முன்னால அசிங்கப்பட்டாங்கன்னு சொன்னியே, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? அந்த அசிங்கத்துக்கெல்லாம் பதில் சொல்லதான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்தா பேசினவங்க கேவலப்படுவாங்கன்னு சொல்லிதாங்க மேடம் நான் சேர்த்தணும்னு சொல்றேன். தகாத பொண்ணோட போய் உறவு வச்சுட்டு இருக்கான், 10,000 ரூபாய் கொடுத்தாக்கா உன் புருஷனை விட்டு தரேன்ற பொண்ணுகிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்த ஏமாந்த இந்த பெண்மணி ஒரு படிக்காத பெண் அல்ல. படிச்சிருக்கீங்களா? படிச்சது எம்காம். இந்த அம்மா இவ்வளவு ஏமாந்த பிறகும் தன் புருஷன் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த பெண் தன்னோட தாயை இவ்வளவு கண்ணீர் நீந்த விட்டாலும் தன்னுடைய தந்தை அப்பா தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் போது ஆம்பளை, சில ஆம்பளை இப்படித்தான் இருப்பா, ஏதோ அரட்டேரங்க வந்தோம், கேட்டோம், போனோம், வந்தோம்னா என்ன செய்ய முடியும்? நீங்க ரொம்ப கூர்மையா சிந்திக்கணும்.